ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டயபெட்டிஸ் ஃபிசியோதெரபி டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளட்டில் இருக்க சுகர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அதான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளட்டில் இருக்க சுகர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, இன்சுலின் செக்ரேஷன் எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ பிளட்டில் இருக்க சுகர் இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசியோதெரபி மூலமா நம்ம பிளட்டில் இருக்க சுகரை கம்மி பண்ணி அதை கட்டுப்படுத்தலாம். டாக்டர்ஸ்லாம் வந்து டேப்லெட்ஸ் மூலமாக கட்டுப்படுத்துகிறாங்க. இது டேப்லெட்ஸே இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா, எக்ஸசைசஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கும் டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டயபெட்டிஸ் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெரிடிட்டியாக வரும், ரெண்டாவது ஒபிசிட்டி தான் வரும். ஹெரிடிட்டியாக எப்படி, அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக வரும். ரெண்டாவது ஒபிசிட்டி. ஸோ ரெண்டாவது ஒபிசிட்டி. ஒபிசிட்டி எதுக்காக வருதுன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஃபுட் ஐட்டம்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எக்ஸசைசஸ் கம்மியாக சுத்தமாக பண்ணாமல் இருந்தால் எப்போ ஒபிசிட்டி அதிகம் ஆகுறாங்களோ அப்போ அவங்களோட இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாகி அவங்களோட பிளட்டில் இருக்க சுகர் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு டயபெட்டிஸ் வர சான்சஸ். டயபெட்டிஸ் வந்தால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் ஏன்னா உடம்புல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ப்ராப்ளம் அதாவது ரெட்டினல் ப்ராப்ளம், கேட்ராக்ட் வர சான்சஸ் இருக்குது. ஐயில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிளாக் ஆகி அவங்க பிளட் சுகர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது ஐயில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகி அவங்களுக்கு கேட்ராக்ட் ஆகும். ரெண்டாவது ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, ஹார்ட்டில் இருக்க நர்வ்ஸ்லாம் பிளாக் ஆகி ஸோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்க சான்சஸ். தேர்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நர்வ் ப்ராப்ளம். அதில் வந்து டயபெட்டிக் ஃபுட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ டயபெட்டிக் ஃபுட் எப்படி வரும்னா, பிளட் சர்க்குலேஷன் அந்த ஃபுட்டில் கம்மியாக போகிறதுனாலையும் ஹைஜீனிக் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் டயபெட்டிக் ஃபுட் வருது. நாலாவது என்னென்னு பார்த்தோம்னா, ஜாயிண்ட் ப்ராப்ளம் அதாவது பிஏ ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர், தோல்பட்டை வலி இப்படிலாம் சொல்லுவோம். பிஏ ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர் வருதுனாலே டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். டயபெட்டிஸ் இல்லாத 90% பிஏ ஷோல்டர் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வரும். ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ப்ராப்ளம், ரெட்டினல் ப்ராப்ளம் இருக்கா, அப்போ வந்து எக்ஸசைசஸ் பண்ணலாம். எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ மூமெண்ட்ஸ். எப்போது ஐபால் மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது அந்த கண்ணில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நார்மலாக இருக்கும். நம்ம ஐபால் மூமெண்ட்ஸ் கொடுக்காமல் நார்மலாக மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது இப்படி இருந்தோன்னா, ஐபால் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்களோட ஐ வெசல், ஐ பாலில் இருக்கிற மைல்டு நர்வ் வெசல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி அது ஆக்சுவலி என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கேட்ராக் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இது எப்படி நம்ம இதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, எக்ஸசைசஸ், ஐபால் எக்ஸசைசஸ், ஐ எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐ கேட்ராக் ப்ராப்ளம்லேருந்து தப்பிக்கலாம். ரெண்டாவது கார்டியோ ப்ராப்ளம். கார்டியோ, ஹார்ட் அட்டாக் வராங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டெய்லி ஏரோபிக் எக்ஸசைஸ் அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஜாகிங் அந்த மாதிரி டெய்லி எக்ஸசைசஸ், வீட்டிலே கூட நம்ம ஜாகிங் தான் போகணும் வாக்கிங் தான் போகணும்னா இல்லை, வீட்டிலே கூட அவங்க எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால அவங்களோட பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி அவங்களோட இன்சுலின் செக்ரேஷன் நார்மலாக அவங்களோட டயபெட்டிஸ்லேருந்து தப்பிக்க வைக்கலாம். ஸோ தேர்ட் என்னென்னா, நர்வ் ப்ராப்ளம். நர்வ் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், டயபெட்டிக் ஃபுட். டயபெட்டிஸ் ஃபுட்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் அண்ட் ஃபுட் மூமெண்ட் கொடுக்கறதுனால அவங்களோட ஃபுட்டில் காலில் பிளட் சர்க்குலேஷன் நார்மலாகும். ஃபுல் ஃபுட்டுக்கும் நார்மல் சர்க்குலேஷன் போகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கிறனால தான் டயபெட்டிக் ஃபுட், அதாவது நியூரோபதி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, கிட்னி ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து எதனாலனா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறனால தான் வருது. இது எல்லாமே வந்து எப்போ எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ, ஃபிசியோதெரபி பண்ணுறோமோ அப்போது அவங்களோட சுகர் எல்லாமே பேர்ன் ஆகி அவங்களோட இன்சுலின் செக்ரேஷன் நார்மல் ஆகிடும். ஃபோர்த் ப்ராப்ளம், பிஏ ஷோல்டர். உங்களுக்கு முன்னாடியே தெரியும், பிஏ ஷோல்டர் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் போயிடும். ஃபிசியோதெரபி பண்ணுற எப்போ வந்து சுகர் அதிகமாகுதோ, நார்மல் அவங்களோட உடம்புல இருக்க நார்மல் சுகரை விட எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிஏ ஷோல்டர் வரும். கிறிஸ்டல் மாதிரி அந்த சுகர் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் டெய்லி எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலிமா ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ என்னென்ன பண்ணலாம் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வாக்கிங் போகலாம். 30 to 30 minutes to 1 hour பண்ணலாம், வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகிறதுனால அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாக்கிங் போகிறதுனால ஸ்வெட் கிளான்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம மசிலில் இருக்கிற மசிலில் இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகி அவங்க உடம்புல இருக்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். எப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அப்போ உடம்புல இருக்கிற சுகர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி சுகரோட லெவல் எல்லாமே ஒர்க் அவுட் மூலிமா வெளியே போய்
இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ ரெண்டாவது சைக்கிளிங் பண்ணலாம். சைக்கிளிங் வந்து ரேண்டமாக யாருனாலும் பண்ணலாம், வீட்டிலேருந்தே பண்ணலாம், த்ரெட்மில் வாக்கிங் போகலாம். ஸோ வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் நிறையா இருக்குது. அவங்க வாக்கிங் வெளியே தான் போகணும், ஜாகிங் வெளியே தான் போகணும், ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் பண்ணணும்லாம் இல்லை. ஒரு 4-5 எக்ஸசைசஸ் கண்டிப்பாக டெய்லி பண்ணாங்கனாலே அவங்க எக்ஸசைஸ் வராமல் எக்ஸசைஸ் பண்ணாங்கனாலே டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். டயபெட்டிஸ் சுகர்லேருந்து சுகர் லெவலை வந்து கம்மிப்படுத்திடலாம். இதில் என்னென்னா, நீங்கள் டயபெட்டிஸ் செக்கப் போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நாங்கள் சொல்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே மார்னிங், அதாவது டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்டை வந்து காலையில் மத்தியானம் நைட்டு போடுற மாதிரியே, எப்படி செக்கப் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடாமல் போய் செக்அப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி முன்னாடி நாள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் 30 மினிட்ஸ், மத்தியானமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நைட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதாட்டி பண்ணிவிட்டு அடுத்து எப்போ பிளட் சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி வாட்டி இருந்ததை விட இப்போயும் சுகர் லெவல் கம்மியாயிடும். உங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு நீங்கள் உங்களை எப்படி சுகர் குறைச்சிங்கன்னு கேட்குற அளவு உங்களுக்கு கம்மியாகும். அவ்வளோ எக்ஸசைஸ்லாம் ஒர்க் அவுட் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்குது. எக்ஸசைஸோட வேலையே வந்து, எங்களோட டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட வேலையே வந்து உடம்புல இருக்கிற பிளட்டில் இருக்கிற சுகரை வந்து பேர்ன் பண்ணுறது. ஸோ அந்த சுகர் தான் வந்து அதிகமாகி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த சுகரை எக்ஸசைசஸ் மூலிமா பேர்ன் பண்ணி, அதாவது இப்போலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், சைக்கிளிங் மூலிமாவோ இல்லை எக்ஸசைசஸ் மூலிமாவோ பண்ணி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சுகரை பேர்ன் பண்ணிடலாம். பேர்ன் பண்ணுறதுனால அவங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். ஸோ அவங்க டேப்லெட்ஸ் வரைக்கும் எதுவுமே எடுத்துக்க சான்சஸ் இல்லை, அந்தளவுக்கு குறைச்சிடலாம் ஃபிசியோதெரப்பி மூலிமா. வாக்கிங் தேவை, ஜாகிங் தேவை, டெய்லி எக்ஸசைசஸ் 30-1 hour தேவை. அதுக்கப்புறமா அவங்க வந்து சைக்கிளிங் கண்டிப்பாக பண்ணணும். டெய்லி சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப இது, இப்போலாம் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே வருதுன்னா அவங்க அப்பாலேருந்தே உடம்பு பார்த்துக்கல அப்படின்னு அர்த்தம். அப்பாலேருந்தே எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெய்லி ஒர்க் அவுட் 30 மினிட்ஸ் அவங்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களை வந்து டயபெட்டிஸ் டேப்லெட் போட வேண்டிய வேலை இருக்காது. டயபெட்டிக்காக நாங்கள் டேப்லெட் பண்ணோம், செலவு பண்ணோம், டயபெட்டிஸ்க்கு நாங்கள் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்ற இதுலேருந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுனால குறைச்சிக்கலாம். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து அவங்க உடம்பு எனர்ஜியாக இருக்கும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே டயபெட்டிஸ் வந்தால் அவங்க எனர்ஜி கம்மியாகிடும். எதனால அப்படின்னா சுகர் எப்போ இன்க்ரீஸாக உடம்புல இருக்கோ அப்போலோட அவங்களோட எனர்ஜி ஃபெட்டிக்காக டயர்டாகும். எப்போ எக்ஸசைசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அந்த நம்ம ஸ்டாமினாவோடு இருக்கும் அப்படின்ற ஃப்ரெஷ்னஸோட அவங்களோட சுகர் லெவலை அவங்களால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சொல்கிறேன், டெய்லி 5-6 எக்ஸசைசஸ், மார்னிங், மத்தியானம், ஈவினிங் மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அப்போது நீங்கள் அடுத்து சாப்பிட போகிற சாப்பாட்டில் இருக்க சுகர் நார்மலாக உங்கள் உடம்பு மெயின்டைன் பண்ணும். எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் சாப்பிட்றீங்களோ அப்போது நீங்கள் என்ன சாப்பாடு, நான் இது தானே எடுத்துக்கிறேன், இதில் எல்லாத்துலேயுமே சுகருன்றது உண்டு, அந்த லெவலே உங்கள் உடம்புல இருக்க சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சுகரே சாப்பிட்டாலும் அப்போது உங்கள் உடம்புல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுனால பேர்ன் ஆகிடும். ஸோ ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.